தேங்க்யூ கைஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ இந்த ப்ரொமோஷன்ஸ் ஃப்ரீ ஆரம்பிச்சதுக்காக அப்புறம் எல்லாரும் கிட்ட கேட்குற மெயின் க்வெஸ்சன் என்ன, நான் ஏன் இவ்வளோ டிலே பண்ணியிருக்கேன் தமிழில் வர்றதுக்கு? அதுவே எனக்கு ரொம்ப என்கரேஜிங், அதுவே எனக்கு ரொம்ப மேக்ஸ் மீ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இல்லைனா என் மனசில் நான் ஓகே இங்கே பண்ணலன்னா என்னை மறந்துடுவீங்கன்னு அப்படி எனக்கு ஒரு தோணல். பட் நான் எப்போ திரும்பி வரும்போது அதே தான் கேட்குறீங்க, ஏன் இவ்வளோ கேப் வந்திருக்குன்னு. இந்த படத்தில் ஆக்சுவலி எங்கள் கண்ட்ரோலு மீதி ஹஸ் பின் லாட்ஸ் ஆஃப் டிலேஸ். பாவம் தேசிங், ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட வந்து சொல்லும் போது கூட எனக்கு பண்ண முடிஞ்சதே ஒரு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நினைக்கிறேன். அதை நான் இங்கே சொல்லி தான் ஆகணும். அவர் என்னை பற்றி ரொம்ப ப்ரேஸ்லாம் சொல்லிட்டாரு, ஆனால் ஐ ஹவ் ஆல்சோ டன் சம் ஹார்ம் இன் திஸ் ஃபில்ம். அவரோட இந்த 5 இயர்ஸ் உழைப்பில் ஒரு 2 இயர்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் மீ. ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது எனக்கு. ஆக்சுவலி இம்மீடியட்டாக பண்ணோன்னு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. ஆனால் நான் ஐ திங்க் எப்போவுமே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணி ஒரு படம் பண்ணணுன்னு நினச்சது இந்த படம் தான். இந்த செட்டுக்கு வரும்போது ஆக்சுவலி எனக்கு இங்கே ஆக்சுவலி தேசிங் மட்டும்தான் எனக்கு தெரியும். எனக்கு மற்ற டீம் இதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணதே இல்லை. ஸோ அந்த ஒரு ஆக்சுவலி இவங்க நம்ப மாட்டாங்க நான், ஆனால் நான் ரொம்ப டென்ஷனாக தான் வருவேன். ஐயோ எனக்கு இங்கே யாருமே தெரியாது, எப்படி இருக்கும் நான் இவங்க எல்லாம், லைக் ஐ ஹோப் யூ நோ வி கெட் லாங், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும் ஓட்டோ. அப்போ முதல் சீனே நான் பார்த்தேன்னா இது ரொம்ப யங்கான டீம், எல்லாருமே மச்சி மச்சி அண்ணா தம்பி தான் கூப்பிடுவாங்க. அதில் கிடைச்ச ஒரு தம்பி இது இவர் ரக்ஷன். ஃபர்ஸ்ட்லேயே அவர் ரொம்ப டென்ஷனாக இருந்தார். அப்போ எனக்கு அவர் பார்க்கும்போது என்னையே ஞாபகம் வந்துருக்கேன். இப்போ என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் அந்த நாங்கள் செகண்ட் ரோலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கூட்டு நினச்ச எல்லாருமே நான் உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படி தான் அவங்க எல்லாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாங்க. எனக்கு ஒரு கேங் ஆஃப் 5 பாய்ஸ், அவங்க என்னோட கான்ஃபிடென்ட், நான் தான் ஃபுல் டைம் பாய், ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு டைலாக் ஒன்றும் வராது, அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்க எனக்கு அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு கரெக்டாக ரக்ஷனை பார்த்து எனக்கு புரிஞ்சுது கொஞ்சம் டென்ஷனாக இருக்காரு. ஸோ ஐ நியூ எக்ஸாக்ட்லி எப்படி ஹவு டு ஹேண்டிலும். ஐ திங்க் அதுலேயே நாங்கள் இம்மீடியட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ரக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவார். அந்த விதத்தில் அவர் எல்லாருக்கிட்ட எல்லாரும் கூட ஐ திங்க் யங்கராக ஃபீல் பண்ண நினைக்கிறேன். இப்போ நான் கூட ஓகே இவன் செல்லம் தான் வேணுமோ, அவனுக்கு என் ஃபுல் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது. ஸோ டே நீ எல்லாரும் அண்ணா கூப்பிட புரிஞ்ச வச்சுன்னு. அதுக்கப்புறம் நிரஞ்சனி இஸ் அ காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட். ஸோ ஐ திங்க் நான் முதல்ல வி மெட் ஃபார் த ஸ்டைலிங் ஆஃப் த ஃபிலிம். அப்போ பார்த்தப்போ ஐ தாட் ஓகே நைஸ், ஷீ கேன் யூனோ ஷீ இந்த கேரக்டரில் கரெக்டாக சூட் ஆகுன்னு நினச்சேன். நிரஞ்சனி கூட கொஞ்சம் நர்வஸ். அப்போ இதுவும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நான் அதே பாதலோடு தான் நான் வந்திருக்கேன். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு கனெக்ட் வித் தெம். அதில் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ரித்துவோட ஐ திங்க் பெலி சூப்பரும் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்தப்போ வி ஆர் ஆல் எக்ஸைட்டட். சரியா சூப்பர், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பேரிங்காக இருக்கும். ஐ ஹவ் நோ ஒர்க் வித். ஸோ அவங்க கூட இட்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம், ரொம்ப ஈஸி டு ஒர்க் வித், வெரி ப்ரொஃபஷனல். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தமிழ் பொண்ணை தான் உங்களுக்கு தெரியும். அவங்க ஃபேஸாக இருந்தாலும் லுக்ஸாக இருந்தாலும் ஸ்டைலிங், அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்களோட தமிழ் ஜஸ்ட் கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ். அவங்களுக்கு தெலுங்கு சூப்பராக ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக வரும், இவன் தோஷ் இஸ் நார்த் இந்தியன் கேர்ள். பட் அதே மாதிரி தான் அவங்களுக்கு தமிழ் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு விதமான டிலேஸோ நோ டென்ஷன் டூரிங் ஷூட், ஏன்னா அவங்க டயலாக்காக ஒரு வாட்டி கூட ரீடைப் போனதில்லை. தென் கௌதம் சார், ஆக்சுவலி அவர் சொன்ன மாதிரி வீடு நோ அந்த ரோல் இப்போ யார் பண்ண போகிறாங்கன்னு. இந்த படத்துக்கு ஒரு ஆங்கர் இல்லைன்னா ஒரு பேக் போன் கொடுத்துருக்காங்கன்னா அது கௌதம் சார் தான். அவர் இல்லைன்னா நிஜமாக ஏதோ ஐ திங்க் 4 யங்ஸ்டர்ஸ் என்னமோ பண்ணி கூறு மாதிரி தான் தோணும். பிகாஸ் வி ஜஸ்ட் லைக் ரன்னிங் அரவுண்ட். ஏதோ நீங்கள் ட்ரெயிலெலாம் பார்க்கும்போது கூட நாங்கள் எல்லாம் ஃபுல் டைம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி ஆனால் படத்துக்கு ஒரு ஆக்சுவலாக சீரியஸாக ஏதோ ஒரு கதை இருக்குது. அதில் ஒரு ஆங்கர் இருக்குன்னா அவர் தான், லைக் ஷீ ஹோல்ட்ஸ் த ஃபிலிம் டவுன். நான் கூட டப் பண்ணும்போது எனக்கு வேறு யாரையும் ஸ்க்ரீனில் தெரியல. ஆக்சுவலி அவர் கூட இருக்கிற சீனில் நான் அவர் மட்டும்தான் பார்ப்பேன். ஸோ அவர் தான் எங்கள் படத்தோட சூப்பர் ஸ்டார் ஃபார் ஷுவர். அவர் வரும் இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட மேக்ஸிமம் விசில்ஸ் அண்ட் அப்ளாஸ் அவருக்கு தான் இருந்தது. அது படத்தில் கூட அப்படி தான் இருக்கும். அண்ட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர், நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு சி ஹிம் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் ஈவன் ஷூட் டைமில் கூட இட் இஸ் ஸோ நைஸ் இன்ட்ராக்டிங் வித் ஹிம். இட்ஸ் ஜஸ்ட் நான்லாம் ஐ திங்க் ரொம்ப நம்ம பிக் ஃபேன் பாய். ஸோ எனக்கும் ரக்ஷனுக்கும் சார் வரும்போதெல்லாம் நீங்கள் சார் வராரு அந்த மாதிரி. ஸோ நாங்கள் ஐ திங்க் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர்ஃபுல் வித் லைன்ஸ் அண்ட்
டயலாகெல்லாம் இன்னும் பார்க்கக்கூடாது, இன்னும் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணும் அந்த மாதிரி ப்ரெஷர். லைக் ஐ ஃபீல் லைக் ஐ வாஸ் டூயிங் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆர் சம்திங். ஸோ எப்போவாவது சார் வி ஷுட் டூ சம்திங் ஸ்பெஷல் டுகெதர். இட்ஸ் அ லைஃப் லாங் ட்ரீம் ஆஃப் மைன் அண்ட் ஹோப்ஃபுல்லி யூனோ ஐ வில் லுக் மை பெஸ்ட் இன் தட் ஃபிலிம். இட் பி மை மோஸ்ட் என்னுடைய மோஸ்ட் ரொமான்டிக் ஃபிலிமாக இருக்கும், அதில் த்ரில்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். திஸ் இஸ் மை ட்ரீம். ஸோ ஒன் டே தட் வில் ஹேப்பன். பாஸ்கர், எனக்கு ஆக்சுவலி நான் இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படத்தில் கூட ஐ ரெக்கமெண்டட் பாஸ்கர் பிகாஸ் அந்த மாதிரி எனர்ஜி எப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்சர்வ் பண்ணுவேன் ஆன் செட் கூட. அவர் தான் மோஸ்ட் அத்லெட்டிக் ஆன் செட். அவர் அத்லீட் மாதிரி ஓடி உழைப்பார் அண்ட் யூ கேன் சீ இட். எங்களெல்லாம் ஐ மீன் சம்டைம்ஸ் எனக்கே தோணும் கொஞ்ச நேரம் போய் கேரவனில் போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் வச்சு ரியாக்ஷன் வாடான்னு சொல்லும்போது அவ்வளோதான் அவர் ஷார்ட் வரையும் சொல்லுவார். இஸ் ஸோ ஃபாஸ்ட் விட் இஸ் குட் பிகாஸ் நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் படம் ஷூட் பண்ணோம். பட் பாஸ்கர் யூ ஹவ் கிரேட் திங்ஸ் அஹெட் ஆஃப் யூ, கிரேட் ஃபியூச்சர் அஹெட் ஆஃப் யூ. இட்ஸ் பீன் ரியல் ப்ளேஸர் ஒர்க்கிங் வித் யூ பாஸ்கர். தேசிங், ஐ திங்க் ரொம்ப தெளிவான டைரக்டர். அவர் இப்போ ஸ்டேஜில் பேசும்போது கூட நான் கூட கொஞ்சம் நர்வஸாக தான் பேசுவேன், ஆனால் ஹீ சீம்ஸ் டு பி ஜஸ்ட் பாண்ட் ஃபார் த ஸ்டேஜ். ரொம்ப ஈஸியாக பேசுவார். ஹீ இஸ் அன் ஈஸி பெர்ஃபார்மர் which I think is a sign of a good director. Neenga GVM sir kuda paathina kuda he is a tremendous actor. So and the mari I think apdi perform pandravangalukku dhaan correct ah I think they can make actors perform and tell great stories. And in the padam is Desing's I think oru lifelong dream. I think avaru I think in the script crack pannadirundhu avarku theriyum this is a cracker of a script. Adhanaala indha padam yaar kitta venaalum avaru poi narrate pandradhula romba enjoy pannuvaar. ஸோ எங்ககிட்ட வரும்போது ஐ வாஸ் லைக் நானே ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், ஆனால் நிறைய பண்ணுறதுல அவரே அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு. ஸோ தட்ஸ் ஆல்சோ நைஸ் சைன். லைக் இதே எக்ஸைட்மெண்ட்டோட இதே பேஷனோட அவர் இந்த படம் டைரக்ட் பண்ண போகிறாரு அண்ட் அவருக்கு அந்த ஸ்கிரிப்டே இன்சைட் அவுட் பை ஹார்ட். இந்த படத்தில் நிறைய ஆக்சுவலி லாஜிக்கல் குவஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நான் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது எனக்கே தோணும் இது இப்படி நடக்குமா இப்படி நடக்க முடியுமா. ஆனால் அந்த குவஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த ஸ்கிரிப்ட்லேயே இருக்குது. இந்த படத்திலே அவர் எல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் ஆஃப்டர் அதுக்கப்புறம் நான் எஸ் சொன்னதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதில் கூட இப்போ வேர்ல்ட் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த சேஞ்சஸ் கூட வருத்தி ஹீஸ் மேட் இட் ஆஸ் கரண்ட் ஆஸ் ப்ரெசன்ட் ஆஸ் பாசிபிள் இன் திஸ் ஃபிலிம். ஸோ எனக்கு இப்போது ஐ எம் வெரி ஷுர் இது ஒரு ரொம்ப ரெலவெண்ட்டான சப்ஜெக்ட். இது இப்பவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஐநோ ரொம்ப நிறைய டிலேஸ் வந்திருக்கு படத்தில், பட் எல்லாத்துக்குமே ஒரு கரெக்ட் டைமிங் இருக்குது நான் பிலீவ் பண்ணுறவர் நான். So I think February 28th தான் எங்களோட ஐ திங்க் டெஸ்டின் டேட். நீங்கள் எல்லோரும் இந்த படம் பார்க்கணும். இதுக்கு குரூப்பாக சேர்ந்து பார்த்து தான் ஐ திங்க் இது இந்த படத்தில் த்ரில்ஸ் சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக ஆக்சுவலி என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஐ டோன்ட் திங்க் இந்த ஒரு ஸ்ட்ரீமிங் இல்லைன்னா ஒரு ஃபியூச்சரில் நீங்கள் ஃபோனில் எங்கேயாவது தனியாக பார்க்கும்போது அந்த அவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்காது. யூ ஹாவ் டு ஷேர் இட் வித் பீப்புள். நீங்கள் எல்லாம் சேர்ந்து ரியாக்ட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு படம். அண்ட் Masala Coffee and Harshwardhan have done some fabulous music for the film. I think padathai nareya elevate pandra madri music kuduthirukanga. And so big thanks to the producers. Desing sonna madri they have not oru vidhathilum indha padathila oru compromise pannala. Nama I think how we dreamed of the film appadi pandradhukku avanga vasthi kuduthirukanga. And Viacom I think avanga padam paathittu to buy the film adhiley engalukku romba confidence vandhathu. So anyway, I think it's up to the audience. So yeah, thank you.